டு ஸ்வீட்டி கிச்சன் பதக்குடி ரவா அடை செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள் அரை கப் ரவா, 7 டேபிள் ஸ்பூன் சுகர், முட்டை 3, முந்திரி, உப்பு, ஏலக்காய். முட்டையை மிக்சியில் பீட் பண்ணிக்கலாம். சுகர் 6 டேபிள் ஸ்பூன், நான் இந்த ஸ்பூனால் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, இப்போ பீட் பண்ணியாச்சு. நீங்கள் பீட்டர்லேயும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் அதை ஊற்றிக்கலாம். ரவை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய், 10 ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. தோசைக்கல்லில் நெய் விட்டுக்கலாம். மாவு இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சிவந்து வந்தால் போதும், ரொம்ப சிவக்க வேணாம். கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க. கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கலாம். சிவந்து வந்துகிட்டு இருக்கு. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அதே நெய்லேயே 2 கரண்டி மாவை எடுத்து பரப்பி விடுங்க. வரேன்.
அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, சீக்கிரம் சிவந்து வந்துடும். ரொம்ப சிம்பிளான மெத்தட், இது ஈஸியான மெத்தட், இது குக் பண்ணி எடுத்துடலாம். முந்தையே ஒன்று ஒன்றா மேலே வச்சிடலாம். இந்த கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கும் இந்த முந்திரி சேர்த்து நம்ம அதை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் விட்டு செய்யும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும். இதை திருப்பியாச்சு, இப்போ நெய் விட்டுக்கலாம். செவந்து வந்திருக்கு பாருங்கள். யாராவது கெஸ்ட் வந்தால் கூட இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு, நல்ல டேஸ்டியான ரெசிபி. நம்ம என்ன ஒன்றும் அதே மாதிரி ஊற்றி முந்திரி பச்சாச்சி இப்போ அதையும் எடுத்துடலாம். முட்டையை பீட் பண்ணி மேலாம் சேர்த்து செஞ்சோம்னாவே ரொம்ப சிம்பிள், ரொம்ப நேரம் எடுக்காது. இது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்க. கிறிஸ்பியாக நல்ல ஸ்மெல்லாக நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.